அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் விரிவுரை தொடர் 209, இரண்டாவது சூராவில் 178 வசனம். இந்த வசனத்தில் இந்த துனியாவில் ஏதாவது ஒரு கொலை நடந்துவிட்டால் அந்த கொலைக்கு பகரமாக நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பொதுவாக அல்லாததிருக்கக்கூடிய உயிரை நாம அவைகளை அழித்து கொள்ளக்கூடாது, வறுமைக்கு பயந்து அதை கொன்றக்கூடாது, அல்லது இது துனியாவில் வாழ்கிறது எனக்கு பிடிக்கலை, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது, நிறைய எனக்கு இடையூறுகள் இருக்குது, இந்த போட்டியான இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியலை அப்படின்னு தற்கொலை பண்ணி சாகிறதையும் இஸ்லாம் அனுமதிக்கலை. அதே நேரத்தில் தான் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளை தன்னால் வளர்க்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் மனைவிகளை பெற்றோர்களை கொலை பண்ணுவதையும் இஸ்லாம் அனுமதிக்கலை. தன் சகோதரர்களை சொத்துக்காக பணங்களுக்காக அடுத்தவர்களை கொலை பண்ணுறதையும் இஸ்லாம் அனுமதிக்கலை. ஆனால் ஒருவர் ஒரு கொலை குற்றத்தை செய்துட்டார், இப்போ அந்த கொலை குற்றத்தை செய்த மனிதருக்கு தண்டனை என்ன அப்படின்னா திரும்ப அதே கொலை அவரை பண்ணுறது தான் தண்டனை. இதை ஒரு தனி நபர்கள் தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு அரசுகள் இதை வந்து நிறைவேற்றணும். பொதுவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது மன் கத்தல நஃப்ஸம் பி கைரி நஃப்ஸின் அவ் ஃபசாதின் ஃபில் ஆரது இஃபக்க அன்னமா கத்தல நாச ஜமியா. உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக போட்டியாலோ பொறாமையாலோ பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த உலகத்தினுடைய சுகபோகமான சில வாழ்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அநியாயமான முறையில் ஒரு தனி நபர் ஒரு மனிதனை கொலை பண்ணிட்டான்னா அவன் ஒட்டுமொத்தமான மனித இனத்தை கொலை பண்ணுனா எவ்வளோ பெரிய தீமையோ அவ்வளவு தீமையை அவன் பெற்றுக்கொள்வான், அவ்வளவுதான் அவனுக்கு அதில் தீமை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு மனிதனை வாழ்வதற்கு அவன் இடம் அளிப்பான், ஆனால் மன்னித்து அவன் நம்மளுக்கு எதிராக இருந்தால் கூட அவனை மன்னித்து இவன் வாழ்ந்தான், ஆனால் ஒட்டுமொத்தமான மனிதர்கள் வாழ்வதின் மூலம் இவருக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் குர்ஆனுடைய வசனம் சொல்லுது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வசனம், ஒரு மனிதன் அநியாயமான முறையில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், இப்படி கொலை பண்ண உடனே அந்த யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவருடைய சகோதரர்கள் தாய் தந்தையர்கள் நெருங்கி அந்த இரத்த வந்த உறவுகள் இருக்காங்களே அவர்களுக்கு சில வாய்ப்புகளை இஸ்லாம் சொல்லுது. ஒன்று, எப்படி எங்களுடைய குடும்ப உறுப்பினரை இவர் கொலை பண்ணாரோ அதே மாதிரி இவரை கொலை பண்ணுறது, அல்லது இவரிடத்தில் ஈட்டு தொகைகளை வாங்கி இவரை விட்டுறது. மூன்றாவது, இறந்தவர் இறந்து போயிட்டார், இவரிடத்தில் என்னத்தை ஈட்டு தொகையை வாங்கிறது, வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை மன்னித்து விட்டுறது. இந்த மூன்று வாய்ப்புகளை இஸ்லாம் சொல்லுது. இந்த மூன்று வாய்ப்புகளை யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி தேர்வு செய்து கொள்ளும்போது ஒரு முடிவு எடுத்ததற்கு பிறகு அதில் வரம்பு மீறி நடந்துக்கிடக்கூடாது. இல்லை, அதைத்தான் அருள்மறை திருக்குறானில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்தலா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஒருத்தரை பழி வாங்க வேண்டிய நிலை வருது, நீங்கள் உண்மையிலே ஒருவரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினரை ஒருவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு பெண்ணை கொலை பண்ணா நீங்களும் அதே மாதிரி ஒரு பெண்ணைத்தான் கொலை பண்ணணும். இது தனிநபர் செய்யக்கூடியதல்ல, ஒரு அரசு செய்யணும். அதுபோல் ஒரு சுதந்திரமான ஒரு ஆளை அவர் கொலை பண்ணியிருந்தான்னா அதே மாதிரியான ஆளை தான் நீங்களும் அதை செய்யணும். இதில் நீங்கள் வரம்பு மீறிடக்கூடாது. அவன் கொலை பண்ணிட்டானா அவன் குடும்பத்தையும் அழிச்சிடணும், அவன் பிள்ளைகளை அழிச்சிடணும், அவன் வீடு வாசல்கள் அவன் வாழ்வாதாரத்தை எல்லாம் சூறையாடிடணும், அல்லது அவனுடைய சமூகத்தை ஃபுல்லாக வேட்டையாடிடணும், அல்லது பொது சொத்துக்களை சேதப்படுத்திடணும்னு ஒரு மனிதர் கொல்லப்பட்டதற்காக ஒரு சமூகங்களையே அச்சுறுத்துவது மிகப்பெரிய பாவம். ஏன்னா அரபு தேசத்தில் பனு நதிர் அப்படின்னு ஒரு குலம் இருந்தது, பனு குறைலா என்று குலங்கள் இருந்தது. அப்போ நிறைய குலம் குலமாக அவர்கள் வசித்து கொண்டிருப்பார்கள்.
அது ஒரு ஜாதி மாதிரியான, அதற்கென்று ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த பனு நவீர் இருக்காங்களே, இவர்கள் தான் தாங்கள் உயர்வானவர்கள் அப்படின்னு எண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய சமூகத்தில் இருந்து யாராவது ஒரு மனிதர் வேற ஒரு சமுதாயத்தை போய் குறை பண்ணிட்டா பதிலுக்கு பதில் பழி வாங்க மாட்டாங்க, ஏதாவது ஈட்டுத்தொகையை கொடுத்து அந்த கதையை முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க சமூகத்தில் உள்ளவனை வேற யாராவது குறை பண்ணிட்டான்னா பதிலுக்கு பதில் அதை வந்து கட்டாயம் வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு கொலையில் கூட ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாங்க. இன்றைக்கு கூட ஒரு ஆளக்கூடிய வர்க்கத்தில் ஒரு கொலைகள் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்கிறதையும், அதே நேரத்தில் ஒரு சாதாசிவமான மக்கள் ஆளாமல் இருக்கக்கூடிய சாதாசிவமான ஒரு குடிமகங்களுடைய வீடுகளில், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளில், சிறுபான்மையின ஒரு சமூகத்தில் ஒரு கொலையை ஒருவன் அநீதமாக செஞ்சுருந்தா அதை பழிவாங்கிறதுல கூட எவ்வளவு தயக்கம் காட்டுறத இன்றைக்கி நடப்பு ரீதியாக உலக ரீதியில் நம்ம பார்க்க முடிகின்றது அல்லவா. இப்படி மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை வைத்து தீர்ப்பு வழங்குவதை இஸ்லாம் அனுமதிக்கலை. யாராக இருந்தாலும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் கொல்லப்பட்ட அந்த வீட்டுக்காரர்களுக்கு உண்டான உரிமை இவரை தண்டிப்பது அல்லது இவரிடத்தில் ஈட்டுத் தொகைகளை வாங்கிக் கொள்வது எதுவுமே இல்லாமல் மன்னித்து விடுவது, இந்த மூன்றில் எதை வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களின் உறவுக்காரர்கள் கைக்கு இஸ்லாம் வழங்குகிறது. அவர்கள் இல்லை இவர் ஈட்டுத்தொகையை வாங்கிட்டு நாங்கள் மன்னித்து விட்டுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை எங்களை ஈட்டுத்தொகையெல்லாம் வாண்டாம், இவர் கொலை பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி திரும்ப அவரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அரசுகள் அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் எந்த தனி நபர்களும் இவன் கொலை பண்ணிட்டானா அவனை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறது, கையை விட்டுறது, காலை விட்டுறது, கண்கள் உறுப்புகளை சிதைக்கிறது, இந்த மாதிரி செய்வதை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கவில்லை. இதை மீறி நடப்பவர்கள் நான் ஈட்டுத்தொகையை வாங்கிக்கிட்டுறேன்னு சொல்லி பணத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப போய் அவர்களுக்கு இடைஞ்சல்களை இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை வேற ஒரு வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.